முதலாம் நாளாகமம் அதிகாரம் 19. அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் மரித்து அவன் குமாரன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது தாவீது, ஆனோனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல நானும் அவன் குமாரனாகிய இவனுக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தானாபதிகளை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் ஆனோனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் ஆனோனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? தேசத்தை ஆராயவும் அதை கவிழ்த்து போடவும் உளவு பார்க்கவும் அல்லவோ அவன் ஊழியக்காரர் உம்மிடத்தில் வந்தார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆனோன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்கள் தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்து விட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். அந்த மனுஷர் வருகையில் அவர்கள் செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்ட படியினால் அவர்களுக்கு எதிராக ராஜா ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவிலிருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்ல சொன்னான். அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவறுப்பானதை கண்ட போது ஆனூனும் அம்மோன் புத்திரரும் மெசபொத்தாமியாவிலும் மாக்கா சோபா என்னும் சீரியரின் தேசத்திலும் இருந்து தங்களுக்கு ரதம் குதிரை வீரரும் கூலிக்கு வரும்படி 1000 தாளந்து வெள்ளி அனுப்பி 32000 ரதங்களையும் மாக்காவின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் கூலிப்படையாக அழைப்பித்தான். இவர்கள் வந்து மேதேபாவுக்கு முன்புறத்திலே பாளையம் இறங்கினார்கள். அம்மோன் புத்திரரும் தன் பட்டணங்களிலிருந்து கூடிக்கொண்டு யுத்தம் பண்ண வந்தார்கள். அதை தாவீது கேட்ட போது யோவாபையும் பலசாலிகளின் இராணுவம் முழுவதையும் அனுப்பினான். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு வந்து பட்டணத்து வாசல் அண்டையில் அணிவகுத்தார்கள். வந்த ராஜாக்கள் தனித்து வெளியிலே போருக்கு ஆயத்தம் நின்றார்கள். யுத்த இராணுவங்களின் முகப்பு தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை யோவாப் கண்டு அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக போருக்கு ஆயத்தப்படுத்தி தன் சகோதரனாகிய அபிக்கு ஒப்புவித்து அவனை நோக்கி, என்னை பார்க்கிலும் சீரியர் பலங்கொண்டால் நீ எனக்கு துணை நில், உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலங்கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன், தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம், கர்த்தர் தமதுக்கு நல்லமானதை செய்வாராக என்றான். பின்பு யோவாபும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியரோடு யுத்தம் பண்ண சேர்ந்தார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்ட போது அவர்களும் அவன் சகோதரனாகிய அபிசாயிக்கு முன்பாக முறிந்தோடிக்கு உட்பட்டார்கள். யோவாப் திரும்ப எருசலேமுக்கு வந்தான். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை கண்ட போது அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சீரியரை வரவழைத்தார்கள். ஆதரேசரின் படை தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே நடந்து போனான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலை எல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து அவர்களுக்கு சமீபமாய் வந்த போது அவர்களுக்கு எதிராக இராணுவங்களை நிறுத்தினான். தாவீது சீரியருக்கு எதிராக இராணுவங்களை போருக்கு ஆயத்தப்படுத்தின பின் அவனோடு யுத்தம் பண்ணினார்கள். சீரியர் முன்பாக முறிந்தோடினார்கள். தாவீது சீரியரில் 7000 ரதங்களின் மனுஷரையும் 40000 காலாட்களையும் கொன்று படைத்தலைவன் ஆகிய சோபாக்கையும் கொன்றான். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டதை ஆதரேசரின் சேவகர் கண்ட போது அவிதோடு சமாதானம் பண்ணி அவனை சேவித்தார்கள். அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் மனதில்லாதிருந்தார்கள்.